ஹலோ கைஸ், நம்ம சேனலில் டெய்லி சோஷியல் மீடியாவில் வைரலாக போகிற நியூஸ் செட் அப்டேட் பண்ணிட்டுருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி என்ன வைரலாக போயிடுச்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நைட்லேருந்து ஒரு ட்வீட் தான் வந்து பயங்கர வைரலாக போயிடுச்சுக்கு. அதாவது தனுஷும் ஐஸ்வர்யா அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாகவே டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது 2004 வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் லவ் பண்ணி வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது 18 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. 2004 வந்து ஐஸ்வர்யா வந்து அவங்களோட ஒரு வயசு மூத்தவங்க தான். ஆனால் அது கூட பார்க்காம, அதாவது ரஜினியோட பொண்ணு அப்படின்னு ஒரு காரணத்தினாலேயும் அவங்க லவ் பண்ண காரணத்துலேயும் வந்து ஒரு வயசு கூட பார்க்காம அவங்க பண்ணாங்க. அவங்களுக்கு அது இல்லாமல் செகண்ட் மேரேஜ் வேறு ஐஸ்வர்யா இருக்குது. இப்படிப்பட்டவங்க வந்து 18 வருஷம் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தான் வந்துட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஃபங்க்ஷன்ஸ், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நிறைய பேர் வந்து ஃபேமிலியை கூட்டிகிட்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் தனுஷ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஃபேமிலி நிறைய இடத்துல வந்து மோஸ்ட்லி கூப்பிட்டு வந்தார். இப்போ ரீசெண்டாக வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் கூட நடந்தது நம்ம ரஜினி சார்க்கு. இதுவும் நிறைய விஷயத்துல வந்து அவங்க வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கரியரும் நல்லா க்ரோத் ஆச்சு. அதாவது நம்ம கோலிவுட்லேருந்து நிறையா ஹாலிவுட் வரையும் போனார், நிறைய லாங்குவேஜ் நடிச்சார், நிறைய அவார்ட்ஸ் வாங்கினார். இதேமாதிரி நிறையா அவரோட இது வந்து கரியருக்கு வந்து நிறையா க்ரோத் ஆகிட்டே இருந்தது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமந்தா இப்போ ரீசெண்டாக வந்து பண்ண மாதிரி இவரும் வந்து இப்படி பண்ணது வந்து பெரிய அதிர்ச்சியாகவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவருக்கு நிறைய சர்ச்சைகள் இருக்குது நம்ம தனுஷ்க்கு. அதாவது நிறைய பேர் டிடி இதேமாதிரி சில விஷயங்கள் மாமலா அப்பால் அவங்களாம் வந்து டைவர்ஸ் பண்ண காரணமே இவர் தான், இவர் கூட இருந்து பார்ட்டிக்கு தான் போயிட்டு இருந்தால்தான் இவருக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது. அதே நாள் தான் வந்து இப்போயும் அவங்களுக்கு ஆயிடக்கூடாதுன்னு நினச்ச மாதிரி தனுஷ்க்கு அதே மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஏன்னா இவர் வீட்லேயும் சண்டை நிறையா வந்திருக்கு. இவர் பார்ட்டிக்கு போயிட்டு வந்தாலே அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்காங்க பார்ட்டிக்கு எதுக்குமே வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டு நிறைய விஷயம் அவங்க வீட்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சென்னையை தாண்டி தான் படம் நடிக்க போகக்கூடாது அப்படின்ட்டு பல விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக அதான் பார்த்துட்டு அந்த டைமில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வெளியே வெளிநாடுகளுக்கு எப்படி ஒவ்வொரு வருஷமாக போக ஆரம்பிச்சதான் வந்து அவங்க வீட்டில் நிறைய சண்டைகள் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால தான் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை வந்து ரெண்டு பேருமே வந்து அஃபிஷியலாக வந்து அதே இதை ஒரே போஸ்ட் வந்து ரெண்டு பேரும் போட்டிருக்காங்க. இது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதேமாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணியிருங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ.